தியேட்டரை நயன்தாரா வாங்கவில்லை திரையரங்க நிர்வாகம் விளக்கம் நயன்தாரா அகஸ்தியா திரையரங்கை நடிகை நயன்தாரா வாங்கவில்லை என தியேட்டர் நிர்வாகம் விளக்கம் விளக்கமளித்திருக்கிறது கேரளாவில் ஒரு டிவி நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிக் கொண்டிருந்தவர் நயன்தாரா அதனையடுத்து தமிழில் ஐயா படத்தின் மூலம் நடிகையாக அறிமுகமானார் முதல் படம் ஹிட் ஆகி அவரது நடிப்புக்கும் ரசிகர்களிடையே வரவேற்பு கிடைத்தது அதனையடுத்து ரஜினிகாந்துடன் சந்திரமுகி படத்தில் நடித்து முன்னணி நடிகை வரிசையில் இணைந்தார் திறமையும் கவர்ச்சியும் ஒரு சேர அவரிடம் இருந்ததால் அவருக்கு ஏகப்பட்ட பட வாய்ப்புகள் கிடைத்தன இப்படிப்பட்ட சூழலில் சிம்புவுடன் வல்லவன் படத்தில் இணைந்து நடித்த போது இரண்டு பேருக்கும் காதல் மலர்ந்தது இதன் காரணமாக அந்த படத்தில் சிம்புவுடன் அளவுக்கு மீறிய நெருக்கம் காட்டினார் நயன் இருவரும் திருமணம் செய்து கொள்ளப் போவது உறுதி என்று நினைத்த சூழலில் சில காரணங்களால் பிரேக்கப் ஆகிவிட்டது அந்த சமயத்தில் வெளியான புகைப்படங்கள் சில பெரும் சர்ச்சையை கிளப்பின சிம்புவுடனான காதல் முறிவுக்கு பிறகு வில்லு படத்தில் நடித்த அந்த படத்தின் இயக்குனர் பிரபுதேவாவுடன் காதலில் விழுந்தார் அவருக்காக கிறிஸ்துவ மதத்திலிருந்து ஹிந்து மதத்திற்கு மாறி பிரபுதேவாவின் பெயரை கையில் பச்சையும் குத்தி கொண்டார் அது மட்டுமின்றி சினிமாவிலிருந்து ஒதுங்கவும் முடிவு செய்தார் ஆனால் அந்த காதலும் பிரேக்கப்பில் முடிய மீண்டும் சினிமாவுக்குள் நுழைந்தார் நயன் தனது இரண்டாவது இன்னிங்ஸை மிகவும் கவனத்தோடு தொடங்கினார் நயன் அந்த வகையில் அவர் நடித்த ஹிட்டாக லேடி சூப்பர் ஸ்டாராக மாறினார் இதற்கிடையே நானும் ரவிதான் படத்தில் நடித்தபோது விக்னேஷ் சிவனை காதலித்தார் இருவரும் இருவரது காதலும் பல வருடங்கள் கழித்து கடந்த வருடம் திருமணத்தில் முடிந்தது இவர்களுக்கு இரண்டு மகன்கள் இருக்கின்றனர் நயன்தாராவுக்கு இப்போது தமிழில் தனது எழுபத்தி ஐந்தாவது படத்திலும் ஹிந்தியில் அட்லி இயக்கத்தில் ஷாருக்கான் நடிக்கும் ஜவான் படத்திலும் நடித்து வருகிறார் இந்த சூழலில் அவரும் விக்னேஷ் சிவனும் இணைந்து வட சென்னையில் இருக்கும் அகஸ்தியா திரையரங்கை வாங்கியிருக்கிறார்கள் என்றும் அங்கு தியேட்டரை இடித்துவிட்டு மல்டிபிளக்ஸ் ஒன்றை கட்டவிருக்கிறார்கள் என்றும் சமீபத்தில் தகவல் வெளியானது இந்நிலையில் திரையரங்க நிர்வாகம் அளித்திருக்கும் விளக்கத்தில் அகஸ்தியா திரையரங்க நிர்வாகம் அகஸ்தியா திரையரங்கம் கட்டளைக்கு சொந்தமான இடத்தில் இயங்கி வருவதால் அதனை யாருக்கும் விற்க முடியாது என்றும் நயன்தாரா இந்த இடத்தை வாங்கிவிட்டார் என்றும் வெளியாகும் செய்திகள் உண்மைக்கு புறம்பானவை என தெரிவித்திருக்கிறது முன்னதாக திருமணமாகி குழந்தை பெற்றுக்கொண்டதை கொண்டதை அடுத்து தனது குழந்தைகளை வளர்ப்பதில் நயன் கவனம் செலுத்தி வருகிறார் எனவே திரைப்படங்களில் கவனம் செலுத்த முடியாததால் அவரது மார்க்கெட் சரிந்து விட்டது என்றும் அதன் காரணமாக தான் திரையரங்கை வாங்கி பிசினஸில் கவனத்தை திருப்பி இருக்கிறார் என்றும் தகவல் வெளியானது குறிப்பிடத்தக்கது கோலிவுட் மற்றும் ஹாலிவுட் வரை அனைத்து சினிமா தகவலையும் தெரிந்து கொள்ள நம்ம கோலிபஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க